என்னடா பாட்டு பாடுற மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு நினைக்கிறீங்க தானே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான கம்மி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்சர் மைக்கோட அன்பாக்சிங் மற்றும் ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி ராகிர் அப்படின்ற பிராண்ட்லேருந்து வோக்கல் 250 அப்படின்ற கண்டென்சர் மைக்கோட அன்பாக்சிங் மற்றும் ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மைக்கை வச்சு நீங்கள் யூடியூப் வீடியோஸ் வந்து பண்ணலாம். கேமர்ஸாக இருந்தால் அந்த மைக்கை வச்சு நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும், இல்லை சிஸ்டத்தில் நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த மைக்கை வச்சு நீங்கள் பாட்டு பாட முடியும். இரு இரு, என்ன பாட்டு பாட போறியா? தயவு செஞ்சு பாடிடாத, ஓடிடுவாங்க. சரி, அவங்க கொடுத்து வச்சது அவ்வளோதான், வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராகிர் அப்படின்ற பிராண்ட்லேருந்து வோக்கல் 250 அப்படின்ற கண்டென்சர் மைக்கோட அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ராகிர் வோக்கல் 250 கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷ்னல் கண்டென்சர் மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிடைரக்ஷனல் கண்டென்சர் மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிடைரக்ஷனலாம் என்ன அப்படிங்கிறத பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நமக்கு பாப் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததா விண்ட் ப்ரூஃப் கேப் இருக்கு. லேப்டாப் பிசியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டு ஹெட்ஃபோன் அண்ட் மைக் ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு யூசர் மேனுவல் இருக்கு. மைக்கை நம்ம நிக்க வைக்கிறதுக்கு ஷாக் மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்கை மட்டும் தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு மைக் மவுண்ட்டும் இருக்கு. அடுத்ததா 3.5 mm டு XLR கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட்லேருந்து டேபிளில் கனெக்ட் பண்ணக்கூடிய கிளாம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா மவுண்டபிள் மைக் ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்ப்ரிங்கோட வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிடைரக்ஷனல் கண்டென்சர் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. மேலே இருக்கக்கூடிய கிரில்ஸும் ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. பாவீங்களா? அம்மா என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இல்லை, இந்த கம்மி பட்ஜெட் மைக்குக்கு எத்தனை பொருள் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் மாட்டியிருக்க இந்த ரோடு மைக்கு வெறும் தீப்புட்டி சைஸில் இருக்கு. 18,000 ரூபா. என்ன பண்ணுறது, சின்னதாக இருக்கிறதுக்கு தான் வேல்யூ அதிகமாக இருக்குது. என்னது சின்னதாக இருந்தா? ஏய், நான் டெக்னாலஜியை பற்றி சொன்னேன், வேறு எதுலேயும் கோத்து விட்டு போயிடாத. சரி, எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி பிரித்து போட்டாச்சு. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம செட் பண்ணலாம். முதல்ல இந்த மைக் ஸ்டாண்டாக நம்ம டேபிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் டேபிளில் வைக்கிறோம். நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஸ்டாண்டில் இந்த ஷாக் மவுண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்சர் மைக்கை நம்ம ஷாக் மவுண்ட்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 mm டு XLR கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். 3.5 mm டு XLR கேபிளில் இந்த பாப் ஃபில்டரை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். சோப்பா என்னப்பா தொங்கிருச்சு, இதை ஒன்றையும் செட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு. ஒரு வாட்டி செட் பண்ணிட்டா இந்த செட்டோட கழட்டி வச்சுக்க வேண்டிதான். டாப் டாப்பாக கழட்டினோம், திரும்ப கஷ்டம். ஸோ ஒரு வழியாக டேபிளில் இந்த மைக்கை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம பிசிலேயோ இல்லை கேமராலேயோ கனெக்ட் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே லென்த்தான ஒயர் அந்த 3.5 mm ஜாக்கோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பிசிலேயோ இல்லை கேமராலேயோ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மைக்கை பற்றினா ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த மைக்கை வந்து உங்கள் கேமராலேயோ இல்லை பிசி லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணுறப்ப வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதில் ஆம்ப்ளிஃபை வந்து நீங்கள் ஏற்றணும். ஃபஸ்ட்டு மைக்ரோஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் இல்லை பிசியில் கனெக்ட் பண்ணுறப்ப இந்த செட்டிங்ஸ் பண்ணிக்கணும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை நான் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி ஆடாசிட்டியில் ப்ளே பண்ணுறப்ப எனக்கு சுத்தமாக நான் இங்கே பேசிட்டு தான் இருக்கேன். ஆனால் எந்த ஒரு கிராஃபும் வரல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மைக் டெஸ்ட், ஹலோ. சிஸ்டமில் மைக்கை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த டாஸ்க் பாரில் இந்த ஆரோ கிளிக் பண்ணி அந்த சவுண்டு ஸ்பீக்கர் ஐக்கானா ரைட் கிளிக் பண்ணி சவுண்ட்ஸ் போய்க்கோங்க. இதில் ரெக்கார்டிங் அப்படின்னு ஒன்று காட்டும். ஸோ இதில் நம்ம கனெக்ட் பண்ண மைக்ரோஃபோனை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கணும். இதில் லெவல்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா டீஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஃபோன் ஜீரோவில் இருக்குது. ஸோ இதை வந்து ஏற்றுங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் மாறும். இதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ நீங்கள் மைக்கில் பேசுனீங்கன்னா ஹலோ ஹலோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் ஏறுறது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் மைக்கில் பேசிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் ஆடாசிட்டியில் நான் பேசிகிட்ருக்கேன். அந்த கிராஃப் வரதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. முக்கியமான ஒரு விஷயம், டைரெக்டாக இந்த மைக்கை உங்கள் சிஸ்டம்லேயோ லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சேனல் மட்டும்தான் வேலை செய்யுது, லெஃப்ட் சேனல் வந்து கேட்காது.
ஸோ இதுக்காக தான் அவங்க ஒயிட் கலரில் ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சிஸ்டத்தில் டைரெக்டாக இந்த 3.5 mm ஜாக் கனெக்ட் பண்ணாமல் இவங்க கொடுத்த அந்த ஒயிட் அடாப்டரில் மைக் ஸ்லாட்டில் இந்த 3.5 mm ஜாக்கை கனெக்ட் பண்ணி யூஎஸ்பியை இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு ரெட் கலரில் லைட் இண்டிகேட் ஆகுது. ஸோ இது மூலிமா இந்த அடாப்டர் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியுது. இப்போ இந்த மைக்கில் நான் பேசுகிறேன் பாருங்கள், ஆடாசிட்டி கிராஃபில் ரைட் சேனல் லெஃப்ட் சேனல் ரெண்டுமே ஒர்க் ஆகுது. இந்த ரெண்டு சேனலுக்காக தான் அந்த ஒயிட் கலர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வயர்லெஸ் கோ. ஸோ இந்த மைக்கிலேருந்து தான் இப்போ நீங்கள் ஆடியோ வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இது வந்து 18,000 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கம்மி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இந்த கண்டென்சர் மைக்கோட குவாலிட்டியை அடுத்ததான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி தான் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முன்ன நீங்கள் கேட்டது ரோட் மைக்கில் நான் பேசினது, இப்போ நீங்கள் கேட்குறது இந்த கண்டென்சர் மைக் மூலிமா கேட்கக்கூடிய வாய்ஸ். என்ன பேசுறதுனே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதை தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நினைக்கலாம் அந்த பாப் ஃபில்டர் வச்சா உங்கள் ஃபேஸே மறையுது அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இது வந்து சிங்கிங் பண்ணுறவங்களுக்கு இந்த பாப் ஃபில்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாப் ஃபில்டர் யூஸ் பண்ணாமல் இந்த செட்டப்பில் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பாட்டு பாடுற மாதிரி இருந்தால் இந்த பாப் ஃபில்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு இது வேணாம், வெறும் மைக்கை மட்டும் யூஸ் பண்ணுன்னா மைக் மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து மைக்கில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம மைக் மாதிரி மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு, இது மேலே நாய்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு கபுள் கப், வாட்டர் ப்ரூஃப் கபுள் கப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இதில் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாப் ஃபில்டரை வந்து நான் எடுத்துகிட்டு மேலே விண்ட் ப்ரூஃப் கேப்பை வந்து மாட்டியிருக்கேன். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மறையாமல் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு இல்லை யூடியூப் வீடியோஸ் பண்ணுறதுக்கெலாம் இந்த செட்டப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மைக் நீங்கள் வாங்குறப்ப நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா யூனி டைரக்ஷனல் மைக். அதாவது ஒரு டைரக்ஷன்லேருந்து மட்டும்தான் உங்களால் சவுண்டை கேப்சர் பண்ண முடியும். சைடில் இருந்தோ இல்லை பின்னாடி இருந்தோ யாராவது பேசுனாங்கன்னா கண்டிப்பாக கேட்காது. ஸோ இதில் சிம்பிளைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அவங்க லோகோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் பேசினா மட்டும்தான் கிளியரான வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ இப்போ நான் டெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சு பேசிகிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்குது. நான் அப்படியே இந்த மைக்கை பின்னாடி திருப்பிக்கிறேன், அப்போ பேசுகிறப்ப உங்களுக்கு வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் மைக்கை வந்து பின் பக்கமாக திருப்பிட்டேன். ஸோ இப்போது பேக் சைட்லேருந்து நீங்கள் பேசுகிறப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன் இது வந்து சிங்கிள் டைரக்ஷன், எல்லா டைரக்ஷன்லேருந்தும் ஆடியோ வந்து கேப்சர் பண்ணாது, ஒரே ஒரு டைரக்ஷன்லேருந்து மட்டும்தான் ஆடியோ கேட்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் சைடில் சிம்பிளைஸ்க்கு நமக்கு லோகோ கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கண்டென்சர் மைக் யாருக்கெல்லாம் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துலேருந்து யூடியூப் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க, ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க, இல்லை சாங் பாடுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்காக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மைக்கை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மைக்குக்கு வந்து போய்க்கலாம். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,999 ரூபாய்க்கு அமேசானில் செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்து தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைக் எல்லாமே 10,000 ரூபா ரேஞ்சில் நிறைய ப்ராடக்ட் வந்து செல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி இப்போ நான் எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்குதோ இந்த மைக் மூலிமா தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக இதோட ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.